بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பு மிக்கவன், அருள் மிக்கவன் அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். சலவாத்தும் சலாமும் சத்திய தூதர் உயிருக்கு உயிரான நம் உயிரை விட மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியூன்கள், தபோ தாபியன்கள், நல்லோர்கள், உலக முஸ்லீம்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லாமல்ல அல்லாஹுவின் அளவிலா அன்பும் இணையிலா கிருபையும் செலவாத்தும் சலாமும் ஆஃபியத்தும் என்றென்றும் உண்டாவதாக. ஆரம்பமாக அஞ்சுவதும் அடிபணிவதும் அல்லாஹ் ஒருவனுக்கே என்ற உபதேசத்தை எனக்கும் உங்களுக்கும் வசியத் செய்தவனாகவும், எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் எல்லா நிலைமைகளிலேயும் அல்லாஹுவாலும் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலும் எதையெல்லாம் ஹலால் என்று ஆகுமாக்கி வைத்திருக்கிறார்களோ அவைகளெல்லாம் எடுத்து நடக்கும்படி, எதையெல்லாம் ஹராம் என்று தடுத்து வைத்திருக்கிறார்களோ அவைகளை விட்டு தவிழ்ந்திருக்கும்படியும் மீண்டும் ஞாபகப்படுத்தியவனாக என்னுடைய ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதர நண்பர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சூரத்துல் ஹுஜராத் என்கிற அந்த அத்தியாயத்தில் ஒரு வசனத்தில் இப்படி சொல்கிறான், இன்னமல் முக்மினூன இஹ்வத்துன், மூமின்கள் அனைவரும் சகோதரர்கள் என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்கிறான். உலகத்திலே லா இலாஹ இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லா என்று ஈமான் கொண்ட ஒவ்வொருவரும் ஒருவருக்கொருவர் சகோதரர்கள் என்பதுதான் இந்த வசனத்தினுடைய அர்த்தம். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகோதரத்துவ வாஞ்சையை குறித்து பல்வேறு நபிமொழிகளிலே பல்வேறு செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். அதிலே சிந்திக்க வேண்டிய சில நபிமொழிகளை நாம் தெரிந்து கொண்டு உலகத்தில் இனி வாழக்கூடிய காலத்தில் நாம் ஒருவருக்கொருவர் சகோதர வாஞ்சையுடன் வாழ வேண்டும் என்பதற்காக அதை ஞாபகப்படுத்துகிறேன். ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு ஒரு கட்டிடத்தை போன்றவர்கள், அல் முஸ்லீம் கல் புன்யான். ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு ஒரு கட்டடத்தை போன்று, ஒரு கட்டடம் பலமாக இருப்பது என்பது எவ்வளவு அவசியமோ அதுபோல இன்னொரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு பலமாக இருக்க வேண்டும். அந்த பலம் குறைகின்ற பொழுது அந்த கட்டடம் எப்படி இடிந்து விழுந்துகிறதோ அல்லது பாதிப்படைந்து போகிறதோ அதுபோல முஸ்லீம்கள் தங்களுக்கு மத்தியிலே அந்த ஒற்றுமை என்ற அந்த வழிமுறையோ, ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழக்கூடிய அந்த வழிமுறையோ விட்டு வாழ்கிற போது அந்த பலம் பலகீனமாக மாறிவிடும். எனவே ஒரு கட்டிடத்தைப் போல ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு மத்தியில் வாழ வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸிலே பார்க்கிற போது, அல் முஸ்லீம் கல் ஜசத், ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு ஒரு உடலை போன்று. நம்முடைய உடலிலே ஒரு பகுதியில் ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டால், கையிலோ காலிலோ முகத்திலேயோ முன்ன பிற உடல் உறுப்புகளிலேயோ ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் இது எப்படி உடல் முழுவதையும் பாதிப்படைய செய்து விடுகிறதோ அதுபோல ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு மத்தியில் இந்த உடலை போல இருக்க வேண்டும். ஒரு முஸ்லீமுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டால், ஒரு சிரமம் ஏற்பட்டால், ஒரு கஷ்டம் ஏற்பட்டால் அது தனக்கு ஏற்பட்டதை போல உணர்ந்து உதவக்கூடிய மனப்பான்மையோடு அவருக்கு என்னென்ன வகையிலே உதவி ஒத்தாசை செய்ய முடியுமோ அந்தந்த வகைகளிலே செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே சொன்னார்கள். வரலாற்றிலே பார்க்கிற போது மக்காவிலிருந்து மதினாவுக்கு ஹிஜ்ரத் வந்த சமயத்தில் மதினாவில் இருக்கக்கூடிய அன்சாரி சஹாபி பெருமக்கள், அன்சாரி தோழர்கள் எல்லாம் மக்காவிலிருந்து வந்த மதினாவுக்கு வந்த முஹாஜிரின் தோழர்களை அரவணைத்துக் கொண்டார்கள். ஒருவருக்கு ஒருவர் உதவி ஒத்தாசையாக வைத்துக் கொண்டார்கள். யார் யாருக்கு என்னென்ன மாதிரி தேவை இருக்கிறதோ அந்தந்த தேவைகளை நிறைவேற்றி கொடுத்தார்கள். நமக்கெல்லாம் தெரிந்த விஷயம்தான், பயானில அடிக்கடி ஞாபகப்படுத்தப்பட்டதான், நாமெல்லாம் படித்திருக்கக்கூடிய விஷயம்தான். மக்காவில எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வந்தார்கள், எதுவுமே கிடையாது. சொத்து சுகம், மனைவி மக்கள், வீடு வாசல் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு
அல்லாஹ்வுக்காக வேண்டி, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்ன ஒரே காரணத்திற்காக வேண்டி மக்காவில் இருக்கக்கூடிய இறை நிராகரிப்பாளர்கள் இணை வைப்பாளர்கள்லாம் பல்வேறு விதமான கஷ்டங்களை சிரமங்களை அந்த ஈமான் கொண்ட நபித்தோழர்களுக்கு சஹாபா பெருமக்களுக்கு கொடுத்தார்கள். ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இந்த தொல்லைகள் தொடர்ந்தது. அதற்கு பிறகு மக்காவிலிருந்து மதினாவுக்கு வருகிறார்கள். வந்த சமயத்திலே மதினாவில் இருக்கக்கூடிய அன்சாரி தோழர்கள் அரவணைத்து கொண்டார்கள். முஹாத் என்று சொல்லக்கூடிய சகோதரத்துவ வாஞ்சையோடு வரவேற்று கொண்டார்கள். இங்க கவலைப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க, எல்லா சொத்து சோத்தையும் விட்டு விட்டு வந்துவிட்டோம் என்று நினைக்காதீர்கள். உங்களுக்கு நாங்கள் இருக்கிறோம். உங்களுக்கு தோட்டம் துறவு வேணுமா? எங்கிடத்திலே தோட்டம் துறவு இருக்கிறது. அதை வைத்து பயிர் செய்து விவசாயம் செய்து உங்களுடைய பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்ளுங்கள். என்னிடத்தில் ரெண்டு மனைவி இருக்கிறது. ஒரு மனைவியை நான் தலாக்கு விட்டு இத்தா இருந்ததற்கு பின்னால் அந்த மனைவி நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். வேறு யார் யாருக்கு எந்த மாதிரி தேவை இருக்கிறதோ அந்தந்த தேவைகளை நிறைவேற்றுவதற்காக மதினாவில் இருக்கக்கூடிய அன்சாரி நபி தோழர்கள் முன் வந்தார்கள். அதனால் தான் அன்சார் என்ற பெயரே வந்தது. அன்சார் என்று சொன்னால் உதவி செய்யக்கூடியவர்கள் என்று அர்த்தம். இப்படி வரலாற்றிலே பல விஷயங்களை ஞாபகப்படுத்தலாம். ஒரு முஸ்லீமுக்கு ஒரு கஷ்டம் சிரமம் வந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலே வாழ்ந்த சஹாபா பெருமக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த நபி மொழிகளை அவர்கள் சொன்ன அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதற்கு உயிர் மூச்சாக எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் அந்த சஹாபாக்களை அரவணைத்து உதவி ஒத்தாசையோடு எது எது தேவையோ அதெல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள். இதுதான் வரலாறு. இதற்கு பிறகு அந்த அழகிய பண்பு மற்ற தாபியன்கள் தபோ தாபியன்கள் நல்லடையாடத்திலே தொடர்ந்தது. கடைசி காலகட்டம் வரைக்கும், உலகம் அழியக்கூடிய காலம் வரைக்கும் அந்த நபி மொழி அப்போதிருந்து கடைசி காலகட்டம் வரைக்கும் இருக்கத்தான் செய்கிறது. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு ஒரு கட்டடத்தை போன்று, ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு ஒரு உடலை போன்று, ஒரு கட்டடம் எப்படி பலமாக இருக்கிறது அதுபோல இன்னொரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு பலமாக இருக்க வேண்டும், ஒரு உடலை போல இருக்க வேண்டும். ஒரு உடலில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் எப்படி உடல் முழுவதும் அது நமக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிறதோ அதுபோல ஒரு முஸ்லீமுக்கு கஷ்டம் ஏற்பட்டால் நமக்கு அந்த கஷ்டம் வந்தது என்று உணர்ந்து என்னென்ன வழிவகைகளிலே அதற்கு உதவி ஒத்தாசை செய்ய முடியுமோ அதில் பங்கெடுக்க முடியுமோ அந்த பங்கெடுப்பை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் இப்போது சொல்லப்பட்ட இந்த நபிமொழிகளிலேயும் வரலாற்று சம்பவங்களிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். கடந்த ஒரு வார காலமாக பலஸ்தீனில் ஏற்படக்கூடிய அந்த சம்பவங்களெல்லாம் ஊடகங்கள் மூலமாக, தொலைக்காட்சி மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக எல்லாவற்றிலையும் பார்த்துருப்போம். 75 ஆண்டு காலமாக இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இஸ்ரேல் யூதர்கள் வந்தேறிகள், அவர்கள் வரலாறு அதுதான் உண்மை. ஜெர்மனியிலிருந்து அடித்து துரத்தப்பட்டார்கள். அகதிகளாக வந்தார்கள். ஒரு பாதகையோடு வந்தார்கள். கையில் ஒரு அட்டையை வைத்து கொண்டு வந்தார்கள். ஜெர்மனியில் எங்களை அடித்து துரத்தி விட்டார்கள். உங்களை நம்பி நாங்கள் வந்திருக்கிறோம், எங்களுக்கு அடைக்கலம் கொடுங்கள், நாங்கள் அகதிகளாக இருக்கிறோம், உங்களை நம்பி வந்திருக்கிறோம், எங்கள் நம்பிக்கையை வீணாக்கி விடாதீர்கள் என்று ஒரு அட்டையை வைத்து கொண்டு இப்போது இருக்கக்கூடிய பலஸ்தீனுக்கு வந்தார்கள். அப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை அபகரித்து இன்றைக்கி ஒரு பெரிய நிலைமையில் இருக்கிறார்கள். உலகத்தை ஆட்டி படைக்கக்கூடிய அளவுக்கு தன்னை வளர்த்து கொண்டார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே யூதர்களை குறித்து பல்வேறு வசனங்களிலே சொல்லுகிறான். குர்ஆன் வார்த்தை, குர்ஆன் வாக்கு ஒரு காலம் பொய்யாகாது என்பது நம்முடைய அடிப்படையான நம்பிக்கை. அப்போதிருந்து இப்போதல்ல, கியாமத் நாள் வரைக்கும் அதில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வரலாற்று சம்பவங்கள், ஒவ்வொரு அறிவியல் பூர்வமான சம்பவங்கள், ஒவ்வொரு விஞ்ஞான கருத்துக்கள் எல்லாம் உண்மையானது, சத்தியமானது என்று நிரூபிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதில் தான் யூதர்களை குறித்து அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், தில்லத் மஸ்கனத் என்று சொல்லக்கூடிய வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். இந்த யூதர்களுக்கு இழிவும் கஷ்டமும் உண்டாகட்டும் என்று அல்லாஹ் யூதர்களை குறித்து சொல்லுகிறான். கண்டிப்பாக இது நடக்கும், அது எந்த சந்தேகம் கிடையாது. ஆனால் பல தியாகங்களை நாம் மேற்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை சார்ந்து இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த வழிமுறைப்படி நம்முடைய வாழ்க்கை அமைத்து கொண்டு நாம் செயல்பட்டால், நம்முடைய வாழ்க்கை அமைத்து கொண்டால் அல்லாஹ்வுடைய உதவி கண்டிப்பாக நம்மை நோக்கி வந்து கொண்டே இருக்கும். இதுதான் வரலாறு, இதுதான் உண்மை. நமக்கெல்லாம் தெரியாத வரலாற்று சம்பவங்களா? பயானில் கேட்காதா, படிக்காதா? பதிருப்போரை குறித்து யாராவது மறந்திருக்க முடியுமா? ஒரு முஸ்லீம் கண்டிப்பாக மறந்திருக்க கூடாது, மறக்கவே கூடாது. 313 சஹாபாக்கள் எப்படி 1000க்கு மேற்பட்டவர்களை வெற்றி கொண்டார்கள். சுருக்கம் இதுதான். எதிரிகளிடத்தில் எல்லா விதமான போர் தடவாடங்கள்,
குதிரைகள் ஒட்டகங்கள் உணவு வகைகள் எல்லாமே இருந்தது. முஸ்லிம்களிடத்திலே ரசூல்லா சஹாபாக்களிடத்தில் என்ன இருந்தது? ஒடிந்த சில வாட்கள், ஏழு எட்டோ அல்லது விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு ஒடிந்த கேடயங்கள், ஒரு குறிப்பிட்ட ஒரு 10-15 மேற்பட்ட குதிரைகள் ஒட்டகங்கள், இந்த மாதிரி பொருட்கள் எதுவுமே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹஜ்ஜத் தொழுகையிலே அல்லாஹ்விடத்திலே சஜ்தாவிலே வீழ்ந்து, அல்லாஹ் இந்த சிறிய படைக்கு நீ உதவி செய்யவில்லை என்றால் உன்னை வணங்குவதற்கு இந்த மண்ணிலே இந்த பூமியிலே யாருமே இருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ்விடத்திலே மன்றாடி கேட்டார்கள். அந்த 313 சஹாபாக்களுக்கு இருந்த ஈமானிய தாக்கம், இறை நம்பிக்கை, அல்லாஹ்வின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை, ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையை பின்பற்றுவதில் இருந்த ஆர்வம், இதுதான் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தது. இதுதான் வரலாறு. இன்னைக்கு காசா பகுதியில், பலஸ்தீனில் இருக்கக்கூடிய காசா பகுதியில் இருக்கக்கூடிய 20-25 லட்சம் அல்லது 30 லட்சத்துக்கு மேற்பட்ட முஸ்லீம்கள் அகதிகளாக சிரமத்தை மேற்கொண்டு பல்வேறு விதமான உயிரிழப்புகள், கட்டடங்கள் இடிக்கப்பட்ட நிலைமையிலே சொல்ல முடியாத அளவுக்கு துன்பத்தை, துயரத்தை, கஷ்டத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். வீடியோ காட்சியாக, செய்திகளாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த இஸ்ரேல் யூதர்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை மேற்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா இதிலே கூட நமக்கு ஒரு வெற்றியை தான் கொடுத்திருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன கியாமத்து நாளுடைய அடையாளங்களை குறித்து ஹதீஸ்களிலே பார்க்கிற போது இந்த பலஸ்தீன் போர் ஏற்படும் என்ற ஒரு செய்தியை பார்க்க முடிகிறது. உலகம் அழியக்கூடிய நேரத்திலே பலஸ்தீனுக்கு மத்தியிலே, யூதர்களுக்கு மத்தியிலே அதை கைப்பற்றுவதற்கு சம்பந்தமாக, அதை வெற்றி கொள்வது சம்பந்தமாக ஒரு போர் நடைபெறும் என்ற ஒரு அறிவிப்பை ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். இப்போ அதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் முஸ்லிம்களுக்குத்தான் வெற்றி, ஆனால் பல தியாகங்களை, போராட்டங்களை, பல்வேறு விதமான சிரமங்களை மேற்கொண்டு அதை நாம் எதிர்கொள்ள இருக்கிறோம். அதை எதிர்கொள்வதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சஹாபா பெருமக்கள் நமக்கு பல்வேறு விதமான வழிமுறைகளை காட்டி சென்றிருக்கிறார்கள். அந்த வழிமுறைகளை எடுத்து நடந்தால் இன்ஷா அல்லாஹ் நமக்கு வெற்றி இலவாக கிடைத்துவிடும். அதில் இன்னொரு எச்சரிக்கை என்ன தெரியுமா? உலகம் அழிய போகிறது என்றது அவர் எச்சரிக்கை இருக்கிறது. அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. பலஸ்தீன் முஸ்லீமுடைய கைக்கு வந்து விட்டது என்று சொன்னால் பிந்திய ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே பலஸ்தீன் சம்பந்தமான போர் ஏற்படும். அதில் முஸ்லீம்களுக்கு அது கிடைத்து விட்டது என்று சொன்னால் உலகம் அழிய போகிறது. எல்லா விதமான சின்ன சின்ன அடையாளங்கள், சிறிய அடையாளங்கள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னது இன்று நாம் யதார்த்தமாக பார்க்கிறோம். அது எப்படி சாத்தியமான? அதெல்லாம் நடந்துச்சு என்று இன்றைய காலகட்டத்தில் பார்க்கிறோமா இல்லையா? பெரிய பெரிய அடையாளங்கள், 10 அடையாளங்கள் சொன்னார்கள், அது இன்னும் வரவில்லை. அதுபோல இந்த அடையாளங்கள் இருக்கிறது, இதுவெல்லாம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. ஹமாஸ் இயக்கத்தை சார்ந்தவர்கள் தங்களுடைய தாக்குதலை மேற்கொண்டார்கள். இது அவருடைய உரிமை. எல்லா நாடும், இந்தியாவை தவிர சில நாடுகளை தவிர மற்ற நாடுகள் எல்லாம் பலஸ்தீனுக்கு ஆதரவாகத்தான் குரல் கொடுத்திருக்கிறார்கள். முந்தைய காலகட்டத்தில் இந்தியா பலஸ்தீனுக்கு தான் ஆதரவு கொடுத்தது. முந்தைய காலகட்டத்திலே இப்போ உள்ள ஆட்சி அதிகாரம் எப்படி இருக்கிறது என்பதெல்லாம் வெளியே அதிகமாக விளக்கங்கள் சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அந்த சிந்தனையில் இருக்கக்கூடிய ஆட்சியில் இருந்தால் முஸ்லீம்களுக்கு எதிராக என்னென்ன இருக்கோ அதைத்தான் செய்வதற்கு முன் வரும், அதைத்தான் நடந்திருக்கிறது. அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் நினைத்தால் நொடி பொழுதே வெற்றியை கொடுப்பான். அது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, ஹமாஸ் இயக்கத்தை சார்ந்தவர்கள் அதை எதிர்கொள்கிறார்கள், தாக்குதல் நடத்துகிறார்கள், தன்னுடைய உரிமைக்காக போராடுகிறார்கள். ஒரு நாடு அநியாயமாக கைப்பற்றப்பட்ட அகதிகளாக வந்தவர்கள் உரிமை எடுத்துக்கொண்டு எங்களுக்கு தான் எல்லாம் என்று சொல்கிறார்கள். பலஸ்தீன் எங்களுடைய சொத்து, அவர்கள் போராடுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் உலகத்தில் முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அந்த உரிமை இருக்கிறது. மக்கா, மதினா, பலஸ்தீன், இந்த 3 பள்ளிவாசல், ஹரம் ஷரீப், மதினா முனவரா, பைத்துல் முகத்தஸ், இந்த 3 பள்ளிவாசலுக்கு சிறப்பு உண்டு என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போ அந்த பலஸ்தீன் நாட்டிலே அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் பைத்துல் முகத்தஸ் தமக்கு சொந்தமானது, இவர்கள் அகதிகளாக வந்தார்கள் 1948 இந்த காலகட்டத்தில் அகதிகளாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கைப்பற்றி இன்று நம்மையே அடக்கி கொண்டிருக்கிறார்கள், ஒடுக்கி கொண்டிருக்கிறார்கள், அதற்கு எதிர்த்தாக்குதல் நடத்தினார்கள். இதுதான் உண்மை, இதுதான் வரலாறு. இதை செய்தால் பலஸ்தீனில் இருக்கக்கூடியவர்கள் தீவிரவாதி, பயங்கரவாதி என்று இந்த ஊடகங்கள் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. பொதுமக்களுக்கு தெரியும், நடுநிலையாளர்களுக்கு தெரியும், இஸ்ரேலில் இருக்கக்கூடிய எதிர்கள் எப்படி அங்கு வந்தார்கள், அதை எப்படி கைப்பற்றினார் என்ற வரலாறு யாரும் மூடி மறைக்க முடியாது. 75 காலம்தான் வரலாறு,
ஒரு கோடி கூட அவர்கள் இல்லாத அளவுக்கு இன்று மிகப்பெரிய வல்லரசாக எதையும் எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு இருக்கிறார் என்று சொன்னால் அதை நாம் கொஞ்சம் யோசிக்கணும். உரிமைக்காக போராடுகிறார்கள் என்பதுதான் நாம் கவனத்தில் வைக்க வேண்டியது. நாம் செய்ய வேண்டியது என்ன? வரலாற்றிலே ஹதீஸ்களிலே பார்க்கிற போது சில விஷயங்கள் இப்போது நடக்கக்கூடியதுக்கு தோதுவாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கக்கூடிய சமயத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், யா ரசூலல்லா, என்னுடைய காசு பணத்தை பொருளாதாரத்தை ஒருவர் அபகரித்து கொண்டார், எடுத்துக்கொண்டார், நான் என்ன செய்வது? இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவரிடத்தில் நீங்கள் போராட வேண்டும். சரி, நான் போராடுகிறேன். அப்படி போராடுகிற போது எனக்கு ஏதாவது உயிர் சேதம் ஏற்பட்டால் என்ன? நீ சஹீதுடைய அந்தஸ்திலே இருப்பாய். சரி, நான் போராடி ஜெயித்து விட்டேன், அவர் எதிர்த்தரப்பே இருக்கக்கூடிய இறந்து போயிட்டால் என்ன? அவர் நரகத்தில் இருப்பார். முஸ்லீம் என்கிற நபிமொழி தொகுப்பில் இந்த செய்தி வருகிறது. என்னுடைய காசு பணத்தை ஒருவர் எடுத்துக்கொண்டால் நான் எப்படி நடக்க வேண்டும் என்று ஒரு தோழர் கேட்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பதில் சொல்கிறார், அது உன்னுடைய உரிமை, நீ போராட வேண்டும். அந்த பொருளை கைப்பற்றுவது உனக்கு அவசியமானது, முக்கியமானது, அது உன் சம்பந்தப்பட்டது, அதற்காக நீ போராட வேண்டும். அப்படி போராடி நீ அதில் இறந்து போனால் நீ சஹீத் என்ற உயிர் தியாகத்தை பெற்ற அந்தஸ்தை பெறுவாய். அவர் இறந்து போய்விட்டார் என்று சொன்னால் அவர் நரகத்துக்கு போவார். ஆனால் நீ போராட வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதை தான் பலஸ்தீன் மக்கள் செய்கிறார்கள். தன்னுடைய சொத்து சோகங்களை, அந்த இடங்களை அபகரித்துக் கொண்டிருக்கிற போது அதுக்காக போராடுகிறார்கள், எதிர்கொள்கிறார்கள். இது வரலாறு. இன்னொரு ஹதீஸிலே பார்க்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து ஒருவர் கேட்கிறார், யா ரசூலல்லா, யுகாத்திலு ஹமியத்தன், ஒருவர் தன்னுடைய குடும்ப பாரம்பரியத்திற்காக வேண்டி மொழி இனம் சார்ந்து ஒருவர் போராடுகிறார், இந்த போராட்டம் சிறந்ததா? அல்லது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை உயர்த்துவதற்காக வேண்டி ஒருவர் போராடுகிறார், அந்த போராட்டம் சிறந்ததா? இன்னொருவர் பெருமைக்காக போராடுகிறார், எனக்கு பேரு புகழ் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே போராடுகிறார். இந்த மூன்று விதமான போராட்டத்திலே எந்த போராட்டம் சிறந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு நபித்தோழர் கேட்கிறார்கள். மூன்று விதமான போராட்டம், மூன்று விதமான சூழ்நிலை. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி யார் போராடுகிறாரோ அந்த போராட்டம் தான் சிறந்தது. இப்போ பலஸ்தீன் மக்கள் பைத்துல் முக்கத்தஸை கைப்பற்றுவதற்காக வேண்டி, அது நமக்கு சார்ந்தது, முஸ்லிம்களுக்கு சார்ந்தது, அது நமக்கு தான் வேண்டும் என்ற அந்த அடிப்படையிலே போராட்டம் புரிகிறார்கள். அதனால் இந்த போராட்டம் தான் சிறந்தது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நபிமொழியை முஸ்லீம், புகாரி போன்ற நபிமொழி தொகுப்புகளிலே பார்க்க முடிகிறது. முஸ்னத் அகமது என்கிற நபிமொழி தொகுப்பில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சஹாபாக்கள் பேசிய ஒரு செய்தியை சஹாபாக்கள் கேட்கிறார்கள். அபு கதாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அபு தஹ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று நபி தோழர்கள் ஒரு கிராமவாசி இடத்திலே பேசுகிறார்கள். நீங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்ட ஏதாவது ஒரு செய்தி இருக்கிறதா, அதை எங்களுக்கு சொல்லுங்கள் என்று. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட செய்தியை அந்த கிராமவாசி சொல்கிறார், யார் ஒருவர் இந்த உலகத்தில் வாழ்கிற போது அல்லாஹ்வுக்காக வேண்டி தன்னுடைய பொருளையோ, தன்னுடைய உயிரையோ, இன்னவிர பொருட்களையோ இழக்கிறாரோ, அதன் காரணமாக நாளைக்கு மறுமையில் அல்லாஹு தஆலா அவருக்கு அதை விட சிறந்த ஒன்றை கொடுப்பான். இதை கோடிட்டு காட்டுகிறார்கள். யார் உலகத்திலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக, அல்லாஹ்விற்காக வேண்டி தன்னுடைய பொருளையோ, உயிரையோ, இன்னவிர பொருட்களை இழக்கிறாரோ, இதை விட சிறந்த ஒன்றை நாளை மறுமையிலே கொடுப்பான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று அந்த கிராமவாசி அபு கதாதா ரலியல்லாஹு தஆலா இடத்தில், அபு தஹ்மா ரலியல்லாஹு தஆலா இடத்தில் வந்து சொல்கிறார்கள். உலகத்தில் இப்போ பலஸ்தீன் நடக்கக்கூடியது எத்தனையோ விதமான உயிர் சேதங்கள், கொஞ்சம் தான் வெளியே வந்திருக்கிறது, இன்னும் வெளியே வரவில்லை. ரெண்டு தரப்புலையும் உயிர் சேதங்கள் அதிகமாக இருக்கிறது. அதிலே பலஸ்தீனை சார்ந்த முஸ்லீம்களுடைய அந்த உயிர் தியாகம் என்பது நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்விடத்தில் சிறந்த அந்தஸ்தை பெறும். உஹது போர் நமக்கு தெரியாது கிடையாது. ஹம்னா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர், நபி தோழியர், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உஹது போரிலே நிற்கிறார்கள். அந்த களத்திலே, போர்க்களத்திலே, அதிலே இஹ்தஸபினி என்று ஹம்னா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவிடத்திலே சொல்கிறார்கள், ஹம்னாவே, உன்னுடைய சகோதரர்
அப்துல்லாவுக்காக வேண்டி நீ வெகுமதியை பெற்றுக்கொள். அவர் இந்த உஹது போரிலே ஷகிதாகி விட்டார், இறந்து போய்விட்டார். அவர் இறந்து போனதற்காக வேண்டி நாளை மறுமையில் அல்லாவிடத்தில் வெகுமதியை பெற்றுக்கொள். ரெண்டாவது சொல்கிறார்கள், இஹுதசபினி, அல்லாவிடத்தில் வெகுமதியை பெற்றுக்கொள். உன்னுடைய தாய் மாமா ஹம்சா இப்னு அப்துல் முத்தலிப் இந்த உஹது போரிலே இறந்து போய்விட்டார், ஷகிதாகி விட்டார். அவருக்காக வேண்டி நாளை மறுமையில் வெகுமதியை பெற்றுக்கொள். மூன்றாவது சொல்கிறார், இஹுதசபினி, அல்லாவிடத்திலே வெகுமதியை பெற்றுக்கொள். உன்னுடைய கணவர் முஸாப் இப்னு உமேர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்கள் இந்த உஹது போரிலே ஷஹீதாகி விட்டார்கள். மூணு பேர் ஷஹீதாகி விட்டார்கள். தன்னுடைய சகோதரர், தன்னுடைய தாய் மாமா, தன்னுடைய கணவர். இப்போ கிட்டத்தட்ட பலஸ்தீனிலே ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் யார் யாரெல்லாம் இறந்து போனார்களோ தெரியாது. அல்லாஹு தஆலா ஷஹீதோட அந்தஸ்தை கொடுப்பான். அந்த மக்களுடைய ஈமானிய பலத்துக்கு அல்லாஹு தஆலா வெற்றியை கொடுப்பான். நாளைக்கு மறுமையிலே நாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்ன காரணத்திற்காக வேண்டி ஷஹீதோட அந்தஸ்தை பெற்று மறுமையிலே சிறந்த அந்தஸ்தை பெறுவார்கள். இந்த போராட்டம் என்பது அவருடைய உரிமை, இந்த உரிமைக்காக போராடுகிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் வெற்றியை கொடுக்க வேண்டும், நாமும் துவா செய்ய வேண்டும். குர்ஆனிலே சில துவாக்கள் வருகிறது. அதிலே ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்காக வேண்டி துவா செய்ய வேண்டும் என்ற ஒரு வழிமுறையை அல்லாஹு தஆலா அந்த துவாவிலே சொல்கிறான். ரப்பன கஃபிர் லனா வல் இஹ்வான அல்லதீன சபக்குனா பில் ஈமான் வலா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லல் லதீன ஆமனு ரப்பனா இன்னக ரவூஃபுர் ரஹீம். அல்லாஹ், எங்களை விட்டு முன் சென்று விட்ட எங்களுடைய முஸ்லீமுடைய குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக. உலகத்திலே ஹயாத்தாக வாழக்கூடிய சமயத்திலே ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் குடும்பத்திலே குரோதம் விரோதம் காழ்ப்புணர்ச்சி போன்ற அந்த சிந்தனை இல்லாமல் எங்களை நீ வாழ வைப்பாயாக. நீ வந்து மன்னிக்கக்கூடியவன், கிருபை காட்டக்கூடியவன் என்பதை இந்த துவாவை கேட்குமாறு அல்லாஹு தஆலா சொல்கிறார். ஒரு முஸ்லீமு இன்னொரு முஸ்லீமுக்கு இந்த துவாவை கேட்க வேண்டும். நம்மை விட்டு இறந்து போய்விட்டார் என்று சொன்னால் அவருடைய மஃபிரத்திற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும். அல்லாஹ்வுடைய பாவத்தை மன்னித்து விடு என்று கேட்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை காட்டி தந்திருக்கிறார்கள். அது நம்முடைய உடன் பிறந்த சகோதரராக இருந்தாலும் சரி, சகோதரியாக இருந்தாலும் சரி, குடும்பத்தை சார்ந்தாலும் சரி, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லி உலகத்திலே எந்த மூல முடுக்கில் எங்கு வாழ்ந்தாலும் சரி, அவர்கள் இப்படிப்பட்ட உயிர் தியாகத்தை மேற்கொண்டால், எதிர்பாராத விதமான போரிலே இப்படிப்பட்ட உயிரை இழந்து விட்டால், அவர்களுக்காக வேண்டி நாம் துவா செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த துவாவின் மூலமாக நமக்கு கற்றுத்தருகிறான். அடுத்து ரெண்டாவது விஷயத்தை கவனத்தில் வைக்கணும். ரப்பன கஃபிர் லனா வல் இஹ்வான அல்லதீன சபக்குனா பில் ஈமான், ஈமானோடு இறந்து போய்விட்டு எங்களுடைய சகோதரருடைய பாவத்தை மன்னிப்பாயாக என்று துவா கேட்பதற்கு பிறகு வலா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லல்லதீன ஆமனு. இன்னைக்கு இந்த நிலைமை நம்மிடத்தில் வந்துவிட்டது என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய வெற்றி உதவி நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் வருமா? நாம் மாற வேண்டும், மாறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். கால சூழ்நிலைகளை வைத்துக்கொண்டு நாம் மாற வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் கூறிய முன்னறிவிப்பின்படி உலகம் நகர்ந்து கொண்டே இருக்கிறது, அந்தந்த முன்னறிவிப்புகளால் நடந்து கொண்டே இருக்கிறது, அது உண்மையானது சத்தியமானது, அதை கொண்டு ஈமான் கொண்டு நாம் வாழ்கிறோமே, இனிமேல் நாம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்பதை இது போன்ற சம்பவங்கள் மூலமாக நம்முடைய நிலைமையை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். முதலாவது இறந்து போனவர்களுக்காக வேண்டி மன்னிப்பு கேளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அடுத்த அந்த துவாவுடைய அடுத்த பகுதியிலே ஈமான் கொண்டு ஹயாத்தாக வாழக்கூடிய அந்த மக்களுக்கு மத்தியில் எங்களுக்கு அந்த உள்ளத்திலே விரோதம் குரோதம் காழ்ப்புணர்ச்சி போன்ற அந்த நிலைமை ஏற்படுத்தி விடாதே. அப்ப அப்படி இருக்கக்கூடாது என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். ஆரம்பத்தில் சில விஷயங்களை ஞாபகப்படுத்தினேன், அதுக்கும் இந்த துவாவுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு ஒரு கட்டடத்தை போன்றவர்கள், ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு ஒரு கட்டடத்தை போன்றவர்கள், ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு ஒரு உடலை போன்றவர்கள். ஒரு கட்டடம் நல்லா உறுதியாக இருக்க வேண்டும் என்றால் எப்படி அதற்கு எல்லா விதமான அம்சங்கள் தேவையோ அதுபோல ஒரு முஸ்லீம் பலமாக வெற்றி கொள்ள வேண்டும் என்றால் ஒருவருக்கொருவர் உதவி ஒத்தாசையாக வாழ வேண்டும். ஒரு உடலிலே பாதிப்பு ஏற்பட்டால் எவ்வளவு சிரமங்கள் கஷ்டங்கள் ஏற்படுகிறதோ அதுபோல ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு மத்தியிலே அந்த அனுசரணையோடு வாழ வேண்டும். யாரெல்லாம் ஈமான் கொண்ட எங்களுடைய சகோதரருக்கு மத்தியிலே எங்களுக்கு மத்தியிலே விரோதம் குரோதம் காழ்ப்புணர்ச்சி போன்ற அந்த நிலைமை ஏற்படுத்தி விடாதே. இப்போ ரெண்டுக்குள்ள வித்தியாசம் இதுதான். இன்னைக்கு நாம் எதிர்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் முஸ்லீம் என்ற அடிப்படையிலே குரான் சொன்னது, ரசூல்லா சொன்னது, சஹாபாக்கள் வாழ்ந்த வழிமுறைப்படி நம்மை நாமே மாற்றிக்கொண்டு அந்த ஈமானிய பக்குவத்தோடு நம்முடைய வாழ்க்கை அமைத்து கொண்டு வாழ்ந்தால் அல்லாஹ்வுடைய வெற்றி உதவி நம்மை தேடி வரும் என்பதிலே சந்தேகம் கிடையாது. அதான் வரலாற்று உண்மை. அடுத்து நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது,
அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், மறைவாக இருக்கக்கூடிய ஒரு சகோதரருக்காக வேண்டி நீங்கள் துவா செய்தால் துவா செய்யக்கூடியவருக்கு பக்கத்திலே ஒரு மலக்கு இருந்து கொண்டு உங்களுக்கும் அதுபோல உண்டாகட்டும் என்று ஆமீன் சொல்லுகிறார். இப்போ பலஸ்தீனில் வாழக்கூடிய அந்த முஸ்லீம் சகோதரர்கள், ஆண்கள் பெண்கள் சிறு குழந்தைகள் எல்லோருமே உயிர் சேதத்தோடு பொருளாதாரத்தை இறந்து வீடு வாசல் சொத்து சுகங்கள் எல்லாத்தையும் இழந்து அகதிகளாக சிரமத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இப்ப இவர்களுக்காக வேண்டி நாம் துவா செய்ய வேண்டும். யாரெல்லாம் அவர்களுக்கு வெற்றியை கொடு, ஒரு நல்ல நிலைமை ஏற்படுத்தி கொடு என்று நாம் துவா செய்தால் நமக்காக வேண்டி நமக்கு பக்கத்தில் ஒரு மலக்கு இருந்து கொண்டு யாரெல்லாம் இவருக்கு இதே போல கொடு, நாம் ஒரு முஸ்லிமுக்காக வேண்டி ஒரு மூமினுக்காக வேண்டி துவா செய்தால் அதே துவாவிற்கு மலக்குகள் ஆமீன் சொல்லுகிறார்கள். அந்த எண்ணம் நமக்கு வரணும். இங்கிருந்து நம்ம ஆரம்பிக்க வேண்டியது இருக்கிறது. இங்கிருந்து ஜும்மா உரையில பயான் செய்வதன் மூலமாக அல்ல, புத்தகத்தை படித்து கரைத்து குடிப்பதன் மூலமாக அல்ல, யூடியூப்ல தட்டி கொண்டு ஆயிரக்கணக்கான வீடியோக்களை பார்ப்பதன் மூலமாக அல்ல, ஈமானிய உணர்வு ஈமானிய பக்குவம் எனக்கு எது தேவையோ அதே தான் என்னுடைய சகோதரருக்கும் தேவை. அந்த எண்ணம் நமக்கு இருக்கிறதா என்று நமக்கு நாமே கொஞ்சம் சுய பரிசோதனை செய்து பார்க்க வேணும். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், கொஞ்சம் யோசித்து பார்த்தா இதுக்கு விடை கிடைக்கும். நம்ம துவா கேட்கிறோம், நானும் கேட்குறேன், நீங்களும் கேட்கிறீர்கள், எல்லோருமே கேட்கிறோம். என்னைக்காவது முஸ்லீம்கள் உலகத்தில் யாருக்காவது ஒரு பாதிப்பு கஷ்டம் ஏற்பட்டால் அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ் நீ பாதுகாப்பு கொடு, வெற்றியை கொடு, நல்ல நிலைமையை கொடு என்று கேட்டிருக்கிறோமா என்று இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், இதுதான் ஈமானிய பக்குவம். இதைத்தான் சஹாபா பெருமக்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்திருக்கிறார்கள். எங்கேயோ ஒரு மூளை முடுக்கிலே இருக்கக்கூடிய ஒருவருக்காக வேண்டி நாம் துவா செய்தால் நாம் முஸ்லீம், உண்மையான முஸ்லீம். அதைத்தான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இங்கு குறிப்பிட்டே சொல்லவில்லை, பில் அகரில் கைபு, உங்க கண்ணுக்கு தெரியாத எங்கேயோ ஒரு மூளை முடுக்கில் எங்கேயோ ஒருத்தர் இருக்கிறார், லா இலா இல்லல்லாஹ் முஹம்மத் ரசூலுல்லாஹ் என்று சொல்லி ஈமான் கொண்டு வாழ்கிறார். பலஸ்தீனில் இருக்கக்கூடிய முஸ்லீம் யாரா நமக்கு தெரியுமா? அண்ணனா தம்பியா மாமனா மச்சானா சொந்தக்காரா பந்தக்காரா யாருமே தெரியாது. அவர் லாயிலா இல்லல்லா முஹம்மத் ரசூலுல்லாஹ் என்று ஈமான் கொண்டிருக்கிறார். இப்ப அவருக்காக வேண்டி அவருடைய நிலைமை நல்ல முறையில் இருப்பதற்காக வேண்டி அந்த நிலைமை மாறி நல்லபடியாக இருப்பதற்காக வேண்டி நாம் துவா செய்தால் அது சிறப்பு. ஈமானிய பக்குவத்தில் இது முதல் கட்டத்தை தான் நான் சொல்கிறேன். நான் நல்லா இருப்பது போல என்னோட இன்னொரு முஸ்லீம் நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். நினைத்திருக்கிறோமா அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. நினைத்திருக்கிறோமா? நான் துவா செய்கிறேன், எனக்கு தேவை, வீடு வாசல் தேவை, சொத்து சுகம் தேவை, நகை நட்டு தேவை, அது தேவை இது தேவை எல்லாம் கேட்கிறேன், எல்லாமே நான் கேட்கிறேன். அது நம்முடைய உரிமை, என்ன என்ன தேவையோ கேளுங்கள். ஆனால் ஒரு முஸ்லீம் கஷ்டப்படுகிற போது சிரமப்படுகிற போது அந்த முஸ்லீம் கஷ்டப்படுகிறார், அந்த முஸ்லீம் சிரமப்படுகிறார் என்பதற்காக வேண்டிய அல்லாஹ் அந்த முஸ்லீமுடைய கஷ்டத்தை சிரமத்தை நீக்கி நல்ல முறையை ஏற்படுத்தி என்று நாம் துவா கேட்டிருக்கிறோமா? இன்ஷா அல்லாஹ் கேட்கவில்லை என்றால் கேட்போம். அப்படி கேட்டால் என்ன பலன்? வலக்கபி மிஸ்லிக், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலக்குமார்கள் சொல்கிறார்கள், முஸ்லிமே நீ அந்த முஸ்லீமுக்காக துவா கேட்டியா, உனக்கு அல்லாஹ்வு தஆலா அதை கொடுக்கட்டும், உனக்கு அந்த நிம்மதியை கொடுக்கட்டும், உனக்கு அந்த சந்தோஷத்தை கொடுக்கட்டும், உனக்கு அந்த வெற்றியை கொடுக்கட்டும் என்று மலக்குமார்கள் துவா செய்கிறார்கள். முஸ்லீம் என்ற அந்த வாஞ்சையோடு அந்த எண்ணத்தோடு எப்படி சஹாபாக்கள் வாழ்ந்தார்களோ நாமும் அப்படி வாழணும். ஒரே ஒரு வரலாற்று செய்தி மட்டும் சொல்லி முடிக்கிறேன். எர்முக் என்ற ஒரு போர் நடந்துச்சு வரலாற்றில், ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். அந்த போரில் ஒரு சஹாபி அடிபட்டு தண்ணீர் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். தண்ணீர் கொடுப்பதற்காண்டி இன்னொரு சஹாபி தண்ணி எடுத்துக்கொண்டு வேகமாக ஓடி வருகிறார்கள். பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் இன்னொரு சஹாபி இன்னொருவர் அடிபட்டு கிடக்கிறார், அவர் தண்ணீர் என்று கேட்கிறார். அப்ப முதலாவது தண்ணீர் என்று கேட்டார் அந்த நபி தோழர், இன்னொரு சஹாபி என்னுடைய தோழர் தண்ணீர் கேட்கிறார், அவருக்கு கொடுங்கள், அவருக்கு தண்ணீர் தாகம் இருந்தான் கேட்கிறார், அவருக்கு தான் தண்ணீர் கொண்டு வரப்படுகிறது. ஆனால் பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் இன்னொரு தோழர் தண்ணீர் என்று கேட்கிறார், அவருக்கு தண்ணீர் கொடுங்கள், சரி என்று அங்கு தண்ணீர் கொண்டு போகிறார். இன்னொரு அதுக்கு அடுத்த பக்கத்தில் இன்னொருவர் தண்ணீர் என்று கேட்கிறார். இப்ப ரெண்டாவது உள்ளவர் சொல்கிறார், எனக்கு வேண்டாம் தண்ணீர், எனக்கு இப்போ தண்ணீர் தேவையில்லை, அவருக்கு கொடுங்கள். மூன்றாவது நபருக்கு, அந்த மூன்றாவது நபருக்கு போகிறார், அதுக்குள்ளே அவர் சகிதாகிவிட்டார். சரி ரெண்டாவது நபருக்கு கொடுப்போம் என்று வருகிறார், அவர் சகிதாகிவிட்டார். சரி முதல் நபருக்காக கொடுப்போம் என்று வருகிறார், அவர் சகிதாகிவிட்டார்.
சஹாபாக்களுக்கு இருந்த முஸ்லீமுடைய வாஞ்சை, ஒரு முஸ்லீம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த வரலாற்று சம்பவம், இந்த போரில் நடந்த சம்பவம் ரொம்ப உதாரணம். இந்த பலஸ்தீன் நடக்கக்கூடிய விஷயம் எத்தனை பேருக்கு தெரியும் என்று நாம் கொஞ்சம் யோசிக்கணும். முக்கியமான விஷயம் இது. ஒரு வார காலமாக தன்னுடைய உரிமைக்காக, தன்னுடைய மண்ணுக்காக, தன்னுடைய அந்த பள்ளிவாசலுக்காக வேண்டி போராடுகிறார்கள். அந்த போராட்டம், அவருடைய உரிமை எத்தனை பேருக்கு இது தெரியும்? எத்தனை பேர் இதுவரைக்கும் துவா செஞ்சுருக்கிறோம் அவர்களுக்காக வேண்டி, எல்லாம் வெற்றியை கூடு, எல்லாம் அவர்கள் பாதுகாப்பு கூடு, எல்லாம் நிம்மதியை கூடு என்று எத்தனை பேர் கேட்டிருக்கிறோம்? சிலர்கள் கேட்டிருக்கலாம், அல்ஹம்துலில்லாஹ், கேட்டால் சந்தோஷம். அதே நிலைமை வேண்டும்ங்கிறத நான் ஞாபகப்படுத்துகிறேன். கேட்டிருந்தால், இல்லை என்றால் ஏதோ ஒரு இஸ்ரேலில் ஒரு நாட்டில் முஸ்லீம்கள் எங்கேயோ போராடிக்கிட்டு இருக்காங்க, ஏதோ குண்டு மழை போயிடுது, ஏதோ கட்டடத்தை இடிச்சிட்டாங்க, அங்கே உயிர் சேதாய்ப்போ, அப்படியா என்று போனால் அது எந்த ஒரு முஸ்லீமுடைய எந்த இதுவும் கிடையாது. சுயநலமான முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற அர்த்தம். ஆரம்பத்தில் சொன்ன நபிமொழியை மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன், ஒரு முஸ்லீம் ஒரு முஸ்லீமுக்கு ஒரு உடலை போன்றவர். அல் முஸ்லீம் கல் ஜசத், ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு ஒரு உடலை போன்றவர். என் உடல்ல ஒரு பகுதியில் அடிபட்டு ரத்தம் வந்தா உடல்ல இருக்கக்கூடிய எல்லா பகுதியும் பாதிப்படைகிறது, அது சரியானதான் சரியாகிறது. அதுபோல லா இலா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லி ஒருவர் எங்கேயோ ஒருவர் பாதிப்படைகிறாரா, அந்த பாதிப்பு நமக்கு ஏற்பட வேண்டும். அதான் முஸ்லீமுடைய அடையாளம். இப்ப நமக்கு அந்த கவலை வருத்தம் இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், அதோடு இந்த துவாவை மேற்கொள்ள வேண்டும். யாரோ ஒரு துவா அல்லாஹ்வுத்தால கபுல் செய்து விட்டால் அங்கே ஒரு நல்ல நிலைமை ஏற்படும். இன்ஷா அல்லாஹ் பலஸ்தீன் முஸ்லீம்களுக்கு தான் கிடைக்கும் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள். ஆனால் இது போன்ற உயிர் தியாகங்கள், சில கஷ்டங்கள், சிரமங்கள் எல்லாம் ஏற்பட்டு தான் கிடைக்கும். அது கிடைப்பதற்கு முன்னால் ஈமான பக்குவத்தோடு பத்ர் போரிலே சஹாபாக்கள் எப்படி அல்லாஹ்வை சார்ந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையை பின்பற்றி பத்ர் போரிலே வெற்றியை மேற்கொண்டார்களோ, அந்த அணுகுமுறை வழிமுறை நமக்கு இருந்தால் இன்ஷா அல்லாஹ் நமக்கு நடக்கும். இல்லை என்றால் அந்த சிரமங்கள் நமக்கு ஏற்படும். ரொம்ப விரிவாக சில விஷயங்கள்லாம் பேச வேண்டி இருக்கிறது, ஆனால் சுருக்கமாக சில விஷயங்களை சொல்கிறேன். இஸ்ரேலில் இருக்கக்கூடிய யூதர்கள் உலக அளவில் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 90 லட்சம் 95 லட்சம் மக்கள் தான், 1 கோடி கூட கிடையாது. உலகத்தில் எல்லா என்னென்ன நாடு இருக்கிறதோ 150க்கு மேற்பட்ட நாடு எல்லா இடத்துலையும் ஆதிக்கம் இருக்குது. அந்த ஆதிக்கத்தினுடைய வெளிப்பாடு தான் இங்கே நடக்கு, நாம் இருக்கக்கூடியது அங்கே தானே நடக்கு அப்படின்னு நினைக்காதீர்கள். பலஸ்தீன் தானே, இஸ்ரேல் தான் நடக்குது அப்படின்னு நினைக்காதீர்கள். எல்மி நாட்டுகள் என்று சொல்கிறார்கள், எல்லா இதுவும் எல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது. நாம் ஒற்றுமையாக இருந்து இறைவனை சார்ந்து இறைத்துதரோட வழிமுறையை பின்பற்றி ஒவ்வொரு விஷயத்தை மேற்கொண்டால் நமக்கு நல்லது, வெற்றி கிடைக்கும், அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். இல்லை என்றால் நவது பில்லா, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலைமையை விட்டும் வரக்கூடிய காலத்திலே முஸ்லீம் என்ற வாஞ்சையோடு வாழ்வோம். உலகத்திலே யார் முஸ்லீமுக்கு சிரமங்கள் கஷ்டங்கள் ஏற்பட்டால் அவர்களுக்காக துவா செய்வோம். வரக்கூடிய காலத்திலே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொன்னார்களோ, அதை எப்படி சஹாபாக்கள் எடுத்து நடந்தார்களோ அந்த வழிமுறை பின்பற்றி வாழ்வோம். உலகத்தில் வாழக்கூடிய காலமெல்லாம் நீண்ட ஆயுளோடு, நிறைவான செல்வத்தோடு, பரிபூர்ண ஈமானோடு, உடல் ஆரோக்கியத்தோடு, நோய் நொடி இல்லாத வாழ்க்கையோடு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரும் சந்தையும் அல்லாஹ்வுத்தால வாழச் செய்து அல்புரிவானாக. கெட்ட கெட்ட நோய்களை விட்டும், கெட்ட மரணத்தை விட்டும், கெட்ட நிலைமை விட்டும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் நம்முடைய சந்ததிகளையும் எல்லா மக்களையும் அல்லாஹ்வுத்தால பாதுகாத்து அல்புரிவானாக. பலஸ்தீனில் வாழக்கூடிய முஸ்லீம்களுக்கு அல்லாஹ்வுத்தாலா உதவியை கொடுப்பானாக. எதிரிகள் மூலமாக ஏற்படக்கூடிய எல்லா விதமான ஆபத்துக்களை விட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை பாதுகாத்தால் புரிவானாக. உலகத்தில் வாழக்கூடிய காலமெல்லாம் முஸ்லீம்களுக்கும் இஸ்லாத்திற்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெற்றியையும் உதவியும் தந்தால் புரிவானாக. வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.